ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பாஸ் அப்டேட்டில் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். பொதுவாக ரஜினி சாரோட டீசர் ட்ரெய்லர் அவர் சம்மந்தமான ஏதாவது அப்டேட் வந்தாக்கா ரசிகர் எல்லாமே மிரண்டு போங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த முறை ஒரு பாடலோடைய வரிகள் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் இதுக்கு ஒட்டுமொத்த திரை உலகத்தை தாண்டி திரையரங்க உரிமையாளர்கள்லாம் சூப்பராக மிரண்டு போயிருக்காங்க தான் நான் சொல்லுவேன். எல்லாரும் அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில் ரஜினி சாரோட தர்பார் படத்தை பற்றி சூப்பராக அப்டேட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி திரையரங்கம் சும்மா அதிர்ந்தில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி படத்தோட டைலாகை போட்டிருக்காரு இந்த லிரிக் வீடியோக்கு. அடுத்தது ஜி கே சினிமாஸ் ஸ்டைல்னா தலைவர் தான், கான்ட் வெயிட் ஃபார் சும்மா கிழி, அனிருத் வில் கில் இட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதுமாரி ராமுத்துராம் சினிமாஸ் ஸ்டைல் ஐகான் தலைவர், திஸ் போஸ்டர் பிரிங்கிங் பேக் த வைப்ஸ் ஃப்ரம் சிவாஜி. ஸோ ரஜினி சார் இந்த போஸ்டரில் பார்க்கும்போது அப்படியே சிவாஜியில் பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. காசி திரையரங்கம் பார்த்தீங்கன்னா சும்மா கிழி ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃப்ரம் தர்பார் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு வந்து பயங்கரமாக எகிர்ந்து விட்டுருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ இதெல்லாம் தாண்டி நாளைக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆக போகிற பாடலுக்கு இப்போவே ட்ரெண்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் ஒன்றும் இல்லை, ரெண்டு ட்ரெண்டிங் ஆயினிருக்கு. தர்பார் என்ற ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆயினிருக்கு. அதேமாரி தும்மு தோலின்ற அந்த தெலுங்கு வெர்ஷனுடைய அந்த லிரிக் லைன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் இப்போ வைரலாக போயின்னு இருக்கு. அடுத்தது குறிப்பாக எல்லாராலையும் உற்று பார்க்கப்பட்டது வந்து ரோஹிணி சினிமாஸோடைய அந்த ட்வீட் தான். என்ன சொல்லிருக்காருனாக்கா, சீரியஸாக சொல்கிறேன், ஸ்டார்டிங்கில் தர்பார் படத்துடைய மோஷன் போஸ்டரில் வரக்கூடிய அந்த பிஜிஎம் பார்க்கும்போது எனக்கு பெருசாக வந்து இம்ப்ரெஸ் ஆகலை, பேட்டை படத்த அளவுக்கு இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ ரிப்பீட்டடாக மீம்ஸில் மேஷப்ஸில் வரக்கூடிய அந்த பிஜிஎம் பார்த்தினாக்கா மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கும் போது ரிப்பீட்டடாக நான் அதை கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கடைசியில் நான் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அனிருத் கில்லிங் இட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ அவருடைய இந்த ட்வீட் பார்த்தீங்கன்னாக்கா ரசிகரால் வெகுவாக வந்து பாராட்டப்பட்டிருக்கு. அவங்க எல்லாருமே இது வந்து வைரல் ஆகிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக ஒரு நடிகரோடைய டீசர் ட்ரெய்லர் இல்லை ஒரு வீடியோ சாங் ரிலீஸ் ஆச்சுனாக்கா அதுக்கு எல்லாருமே மிரண்டு போவாங்க. ஆனால் ரஜினி சாருடைய ரெண்டே ரெண்டு வரிகள் லிரிக்ஸ் மட்டும்தான் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. அதுக்கே ஒட்டுமொத்த கோலிவுட்டும் சரி திரையரங்களும் சரி இந்த படத்தை ரொம்பவே எதிர்பார்த்து காத்துனுக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.